त्र्यम्बकं यजामि। வணக்கம். வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறைச்செய்திகளின் தொகுப்புக்காக கௌரி விஸ்வநாதன். முதன்மை நிகழ்வுகள். பூனம்பட்டி கல்யாணபுரி ஆதீன கோவிலில் குடமுடுக்கு, ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. கண்ணன்குளம் பெருமாள் சுவாமி கோவில் திருத்தேரோட்டம், திரளான பக்தர்கள் படம் பிடித்து வழிபாடு. சிவகங்கை சந்தன மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா, பால் குடம் எடுத்து பக்தர்கள் நேர்த்தி கடன். திருப்பூர் மாவட்டம் கூனம்பட்டி கல்யாணபுரி ஆதீன வளாகத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மனோன்மணி மகாதேவி சுவாமிகள் சன்னதி மற்றும் சிவபல்லக்கு முனியப்ப சுவாமி குடமுழுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் கூனம்பட்டியில் திருவாசகம் அருளிய மாணிக்க வாசகரால் கல்யாணபுரி ஆதீனம் அமைய பெற்றுள்ளது. இங்கு மாணிக்க வாசகரால் வழிபடப்பட்ட சிவலிங்கம் இன்றும் பாதுகாக்கப்பட்டு பக்தர்களால் வழிபடப்பட்டு வருகிறது. இந்த ஆதீன வளாகத்தில் அமைந்துள்ள மகாதேவி, மனோன்மணி மற்றும் முனியப்ப சுவாமி சன்னதிகளின் குடமுழுக்கு விழா கடந்த திங்கட்கிழமை யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. இதனையடுத்து கூனம்பட்டி ஆதீனம் குரு ஸ்ரீமத் ராஜ சரவண மாணிக்க சுவாமிகள் தலைமையில் திரளானோர் யாகசாலையிலிருந்து புனித நீர் அடங்கிய கும்பங்களை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். தொடர்ந்து புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதனிடையே மாணிக்க வாசகரின் குரு பூஜையை ஒட்டி நடராஜர் மற்றும் 63 வாகன காட்சியை கூனம்பட்டி ஆதீனம் தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கண்ணன்குளம் பகுதியில் உள்ள ஸ்ரீ பெருமாள் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அஞ்சு கிராமம் அருகே கண்ணன்குளத்தில் கேட்டவரம் தரும் பெருமாள் என அழைக்கப்படும் அருள்மிகு பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் முக்கிய விழாக்களில் சித்திரை திருவிழாவும் ஒன்று. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் மேலதாளங்கள் முடங்க சுவாமி பல்லக்கில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு பின்னர் பக்தர்கள் முன் நேரில் எழுந்தருளி காட்சியளித்தார். தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது. பின்னர் மாலையில் சிறப்பு அபிஷேகம், சிறப்பு பூஜைகளுடன் சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது. Yeah.
சிவகங்கை அருள்மிகு சந்தன மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவில் பால்குடம் எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிவகங்கை முதலியார் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு சந்தன மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா கடந்த 4ஆம் தேதி காப்பு கட்டலுடன் தொடங்கியது. தொடர்ந்து பக்தர்கள் பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர். பின்னர் திருவிளக்கு பூஜை, வருண ஜெபம், சகசிரநாம பூஜைகள் நடைபெற்றன. ஒவ்வொரு நாளும் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வாக காப்பு கட்டிய பக்தர்கள் தெப்பக்குளத்தில் இருந்து கரகம், பால்குடம், அக்னிச்சட்டி ஏந்தியும் அழகு குத்தியும் ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சந்தன மாரியம்மனை வணங்கினர். செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி அளவிலே வருண பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு ஜப ஹோமங்கள் அபிஷேகம் நடைபெற்றது. அம்பாளுக்கு லலிதா சகசரநாமம் என்று சொல்லக்கூடிய நாமாவளி பூஜை நடைபெற்றது. சிவகங்கை நகர் தெப்பக்குளத்தில் இருந்து கரகம், பால்குடம், அக்னிச்சட்டி, அழகுத்தி, நகர்மலம் வந்து தீபார் நடைபெற்று எல்லாமல்ல ஸ்ரீ சந்தனமாரி அம்பிகையின் திருவருளை பெற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த ஒரு விழாவை மிஸ் பண்ணாலும் இந்த திருவிழாவை நான் மிஸ் பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு மதுரையிலேருந்து வந்துடுவேன். நான் என்ன பிரச்சனைனாலும் சரி வந்துட்டு எனக்கு வேண்டிட்டு போயிட்டு எல்லாம் பண்ணுவேன். அதுவும் திருவிழா நேரத்தில் வந்து மழை எல்லாமே இருந்ததுக்கு ஒரு சந்தோஷம். இனிமேல் நல்லா மழை பெய்யணுன்றதை நான் வேண்டிக்கிறேன் இந்த சாமிகிட்ட. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை அருள்மிகு பெரிய மாரியம்மன் திருக்கோவில் விழாவில் பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். மயிலாடுதுறையில் அமைந்துள்ள அருள்மிகு பெரிய மாரியம்மன் திருக்கோவில் திருவிழா கடந்த 2ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து 58ஆம் ஆண்டு தீமிதி விழாவை ஒட்டி காவிரி கரையிலிருந்து சக்தி கரகம் புறப்பட்டது. பின்னர் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் ஊர்வலமாக வந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவையொட்டி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி அருள்மிகு சட்டநாதர் கோவிலில் உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். சீர்காழியில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான அருள்மிகு சட்டநாதர் கோவில் அமைந்துள்ளது. திருஞான சம்பந்தருக்கு ஞானம் வழங்கிய தலமாக விளங்கும் இந்த கோவிலில் இறைவன் 3 நிலைகளில் அருள் பாலித்து வருகிறார். இங்கு சித்திரை பிரம்மோற்சவம் முடிந்ததும் பக்தர்கள் மற்றும் குலதெய்வ வழிபாட்டினர் இணைந்து உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகம் நடத்தினர். முன்னதாக சுவாமி அருள்மிகு முத்து சட்டநாதர் கோவிலை வலம் வந்து வசந்த மண்டபத்தில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டு சுவாமிக்கு பால், சந்தனம் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனையடுத்து மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தர்மபுரம் ஆதீனம் இளைய மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த சுவாமிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். Thank you.
ஈரோடு மகிமால் ஈஸ்வரர் கோவிலில் 63 நாயன்மார்கள் வீதி உலா சப்பரங்களில் சுமந்து சென்ற பின் பக்தர்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. கரூரை அடுத்த காந்தி கிராமம் அருள்மிகு மகா மாரியம்மன் கோவில் திருவிழா கம்பம் போடுதல் நிகழ்வுடன் தொடங்கியது. இதில் பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். கரூரை அடுத்த காந்தி கிராமம் அருள்மிகு மகா மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி நேற்று கேணிமேட்டில் இருந்து கம்பத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் வான வேடிக்கைகள் முடங்க கம்பம் நடப்பட்டு அதற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இத்திருக்கோவிலில் வரும் 18 பூத்தட்டும், 20 வடிசோறு மாவிளக்கு எடுத்தும், 21 அக்னி சட்டி ஏந்தியும், 22 பால்குடம் எடுத்தும் பக்தர்கள் வழிபாடு நடத்த உள்ளனர். ஈரோடு அருள்மிகு மகிமால் ஈஸ்வரர் திருக்கோவில் சித்திரை சதய விழாவில் 63 நாயன்மார்களை சப்பரத்தில் சுமந்தபடி பெண்கள் ஊர்வலமாக வந்தனர். ஈரோடு அருள்மிகு மகிமாலீஸ்வரர் திருக்கோவில் சித்திரை சதய 42 விழா கடந்த 1 கொற்றவை வழிபாட்டுடன் தொடங்கியது. தொடர்ந்து அப்பரடிகள், திரு அவதார திருநாள், பல்லவன் சரணாகதி உள்ளிட்ட வைபவங்கள் நடைபெற்றன. கடந்த 9 திருத்தேரோட்டம் நடைபெற்றது. விழாவின் நிறைவாக நேற்று 63 நாயன்மார்கள் வீதி உலா நடைபெற்றது. இதையொட்டி நாயன்மார்களுக்கு சிறப்பு ஆராதனைகள் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் எழுந்தருளினர். பின்னர் சப்பரத்தை பெண்கள் சுமந்தபடி ஊர்வலமாக வந்தனர். அப்போது சிவனை போற்றும் பாடல்களை பாடியபடியும் மங்கள வாத்தியங்களை இசைத்தபடியும் சென்றனர். அப்போது மங்களாம்பிகை உடனுரை மகிமாலீஸ்வரர் காமதேனு வாகனத்தில் உலா வந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் வீரபாண்டி அருள்மிகு கௌமாரியம்மன் கோவில் திருத்தேரோட்டத்தில் பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து வழிபாட்டில் ஈடுபட்டனர். வீரபாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட அருள்மிகு கௌமாரியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா கடந்த மாதம் 18 கம்பம் நடுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டத்தை ஒட்டி அம்மன் திருத்தேரில் எழுந்தருள பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்றனர்.
வரும் 16ஆம் தேதி ஊர் பொங்கல் நிகழ்ச்சியுடன் திருவிழா நிறைவடையும். வேலூர் மாவட்டம் விருதம்பட்டு அருள்மிகு முனீஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற பாலாபிஷேகத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். விருதம்பட்டு பகுதியில் பாலாற்றுக்கரையில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு முனீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. சிறப்புமிகு இத்திருக்கோவில் சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டது. மேலும் 40 அடி உயர முனீஸ்வரர் சிலை அமைக்கப்பட்டு கடந்த மாதம் குடமுழுக்கு செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மண்டல பூஜை 48 நாட்கள் நடந்து முடிவடைந்த நிலையில் இறைவனை குளிர்விக்கும் வகையில் 108 பால்குட அபிஷேகம் செய்யப்பட்டது. முன்னதாக ஏராளமான பெண்கள் செவ்வாடை அணிந்து ஊர்வலமாக பால்குடம் எடுத்து வந்தனர். நாகப்பட்டினம் நெல்லுக்கடை மாரியம்மன் தேர் திருவிழா திரளான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. நாகப்பட்டினம் அருள்மிகு நெல்லுக்கடை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற தேரோட்ட திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாகப்பட்டினம் பழைய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில் தேரோட்ட விழாவையொட்டி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் குழந்தைகளுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபடும் வகையில் செடல் உற்சவம் நடைபெற்றது. குழந்தைகளை செடல் ஏற்றி வழிபட்டால் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் என்பது ஐதீகம் என்பதால் பலர் தங்களது குழந்தைகளுடன் செடல் உற்சவத்தில் பங்கேற்றனர். இதேபோல் பக்தர்கள் பால் காவடி, மாவிளக்கு பூஜை, அங்க பிரதட்சணம் உள்ளிட்ட நேர்த்திக்கடன்களையும் செலுத்தினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக பங்கேற்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் பிரதோஷ வழிபாட்டின் போது பெரிய நந்திக்கு பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம், திருநீறு போன்றவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பிறகு நந்தியம்பெருமான் அலங்கரிக்கப்பட்டு வில்வ இலைகளால் அவருக்கு அர்ச்சனை செய்யப்பட்டது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நந்தி தேவரை வழிபட்டனர். அதன்பின் தீபார்த்தனை நடைபெற்றது. அப்போது அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தர்கள் பக்தி முடக்கமிட்டனர்.
காலகால விஷத்தை கொண்ட சிவபெருமான் அந்த கடைந்த காலம் பிரதோஷ காலம். அந்த பிரதோஷ காலத்திலே இறைவன் நந்தியினுடைய இரு கொம்புகளுக்கு நடுவிலே வீற்றிருப்பதாகவும் காட்சியளிப்பதாகவும் காலங்காலமாக நம்பப்படுகிறது. அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே பிரதோஷ காலத்திலே வழிபாடு செய்தால் நமக்கு சகல நன்மையும் பெருகும். பெரம்பலூர் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. பெரம்பலூர் பழைய பேருந்து நிலைய பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுறை பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் பிரதோஷத்தை ஒட்டி நந்தியம் பெருமானுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் நந்தியம் பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பிரதோஷத்தை ஒட்டி சுவாமி மற்றும் அம்மனுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் ராஜா ஊரில் அமைந்துள்ள புனித மிக்கேல் அதிதூதர் ஆலய ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் திரளானோர் பங்கேற்றனர். நாகர்கோவில் அருகே உள்ள ராஜா ஊரில் புகழ்மிக்க புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயம் உள்ளது. இக்கோவிலின் ஆண்டு பெருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடந்த 10 நாட்களாக நாள்தோறும் சிறப்பு திருப்பலி, ஆராதனை, ஆடம்பர கூட்டு திருப்பலி போன்றவை நடந்து வந்த நிலையில் நேற்று ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. தமிழகம் மற்றும் கேரளத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்றனர். தேர்பவனியில் பங்கேற்ற பக்தர்களுக்கு உப்பும் ரோஜா பூக்களும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இத்துடன் இன்றைய வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறைச்செய்திகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மாலை 5:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.